நண்பர்களே, நம்மளோட ரீசன்ட் வீடியோவான லூசிஃபாவோட இரண்டாவது பகுதியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த லூசிஃபரோட கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இன்றைக்கும் இந்த நாளும் இந்த நொடியும் நம்மளோட உலகத்தில் ஒரு பொருள் இருக்குது. அது என்னன்னா டெவில்ஸ் பைபிள். அதாவது நமக்கு எப்படி ஒரு புனித சாஸ்திரம், அதாவது கிறிஸ்துவ சமயத்தில் பைபிள் யூஸ் பண்ணுவாங்க, முஸ்லீம்ஸ் அவங்களோட குரான்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம எல்லோரும் ஹிந்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில புனித சாஸ்திரங்கள் இருக்கும், அதே மாதிரி டெவில்ஸ்க்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு புனித சாஸ்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் இது நம்ம உலகத்தில் வந்து இருக்குது. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்க போகுது. ஸோ நான் இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ கைஸ், இந்த புக்கோட உண்மையான பேர் என்னன்னா கோடஸ் ஜிகா. இந்த புத்தகம் முழுமையாகவே வந்து லத்தீன் மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தோட வரலாறும் பார்த்தீங்கன்னா, ஸ்வீடிஷ் போர் வீரர்கள் ப்ராக்ஸ்ன்ற ஒரு இடத்த வந்து கைப்பற்றினதுக்கப்புறம் அங்கே பல வகையான செல்வங்களும் பல வகையான பொருட்களும் அவங்களுக்கு கிடச்சி, அது கூடவே சேர்ந்து ஒரு புத்தகமும் கிடச்சிச்சு. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதை டெவில்ஸ் பைபிள்னு கூட வந்து சொல்லப்படுது. இது கைப்பற்றின வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1500 காலகட்டங்களில் நடந்ததாக சொல்லப்படுது. இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட 320 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் 30 இன்சஸ் உயரமும் 20 இன்சஸ் விருத்தம் 8.7 இன்சஸ்க்கான அகலமும் இருக்கக்கூடிய ஒரு புத்தகமா இருந்துச்சு. இந்த புத்தகத்தோட வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா அது கழுதியோட தோளாலையும் மற்றும் ஒரு சில மர பலகையாலையும் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்தை இப்ப இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இது மெடிஃபல் ஏஜஸ் உள்ளடக்கமா கொண்ட ஒரு மர்மமான ஒரு புத்தகம்ன்றத அவங்களோட கருத்தை வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த புத்தகத்தோட தாள்கள் எல்லாமே 180 மேற்பட்ட கழுதிகளோட தோளால செய்யப்பட்டது அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு மேற்பட்ட கழுதிகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கணிக்கவும் பட்டிருக்கு. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டப்ப 320 பக்கங்கள் வந்து இருந்திருக்கு. ஆனா தற்போது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தோட பக்கங்கள் 310 மட்டும்தான். மீதி இருந்த அந்த 10 பக்கங்கள் எதனால கிழிக்கப்பட்டுச்சு, எதனால அது அப்புறப்படுத்தப்பட்டுச்சுன்றது தெரியல. ஆனா ஒரு சில மெத்தலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ல இந்த மீதி இருந்த 10 பக்கங்கள்ல லூசிஃபரை கூப்பிடுறதுக்கான வழிகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லூசிஃபர்னு சொன்னோடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புவீங்க, அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லூசிஃபர் யாருன்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், இது டெவில்ஸ் பைபிள்னு சொல்றீங்க, பட் இது வந்து எப்படி டெவில்ஸ் பைபிள் சொல்றீங்க, இது ஒரு மனுஷன் கூட எழுதியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இதுக்கான ஒரு பதிலா நம்மளோட ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புத்தகம் ஒரு மனிதனால எழுதப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த புத்தகத்தோட கையெழுத்து முதல்ல எப்படி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த 320 பக்கம் வரைக்கும் கண்டிப்பா ஒரே கையெழுத்தா இருந்திருக்கு. தற்போது இந்த புத்தகத்தோட இந்த 310 பக்கங்கள் வரைக்கும் ஒரே மாடல்ல கையெழுத்து இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஏன் ஒரே கையெழுத்தா இருக்கணும் அப்படின்றதுனா, ஒரு மனிதனோட கையெழுத்து அவனோட வயசுக்கும் அவனோட அந்த மனநிலைக்கும் ஏத்த மாதிரி அது மாறுபாடு ஏற்படும். பட் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனோட முக்காவாசி வாழ்நாள்ல முழுமையா செலவு பண்ணாதான் இந்த புத்தகத்தை எழுத முடியும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த மனிதனோட எழுதின அந்த நபரோட மனநிலை வந்து வேறுபட்டிருக்கலாம், வயசும் வந்து ஏறி இருக்கலாம். அதனால வந்து கையெழுத்து கண்டிப்பா வந்து மாறி இருக்கணும். பட் இந்த புத்தகத்துல அப்படி மாறல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியல. இருந்தாலும் இது ஒரு மனிதன் எழுதியிருக்க வாய்ப்பே இல்லைன்றதும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மனிதரோட எண்ணங்களுக்கு எட்டாத விஷயங்களாகவும், அதே சமயம் இந்த உலகத்திலேயே இந்த மாதிரியான கருத்துக்கள் கொண்ட புத்தகம் கிடையவே கிடையாதுன்றதும் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் கிறிஸ்துவ வழிபாடு புனித சாஸ்திரமா மதிக்கப்படக்கூடிய பைபிளுக்கு முழுமையா எதிராகவும் இருக்குது. அதே சமயம் இந்த உலகத்துல இந்த பில்லி சூன்யமா இருந்தாலும் சரி, மெத்தலாஜிக்கல் அண்ட் இன்னும் ஒரு சில எல்லா வகையான பிளாக் மேஜிக்குக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுல ஒரு சில ஓவியங்களும் வந்து தீட்டப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு ஓவியங்களும் ஒரு சில ஹிண்ட வந்து உள்ளடக்கமா கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஓவியங்கள் முழுமையா ஒரு அரக்கத்துவத்தை வந்து வெளிப்படுத்துறதாவும் ரொம்ப ஆக்வர்டாவும் இது இருக்கிறதா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் அதை ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க. ஸோ இந்த புத்தகத்தை ரிசர்ச் பண்ணவங்க எல்லாருமே வந்து இந்த புத்தகம் எப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கும், ஏதாவது ஒரு கதைகள் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு சில இத்திகாசங்களை அவங்க வந்து படிச்சு பார்த்துருக்காங்க. இந்த புத்தகத்தோட ஒத்து போற மாதிரியான ஒரு கதை ஒன்று நம்மளோட ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு. அந்த கதை என்னன்னா, மிடில் ஏஜஸ்ல ஒரு மங்கு இருந்ததாகவும் அந்த மங்கு தன்னோட அந்த கட்டுப்பாட்டை மீறி பெண்களோட உறவு கொண்டதாகவும், இதனால அந்த நாட்டோட அரசர் இவரை ஒரு உயிரோட ஒரு செவருக்குள்ள வச்சு அந்த செவரை முழுமையா கட்ட சொல்லி ஆணையிட்டதா கூறப்படுது. இந்த மங்குக்கு அவனோட உயிரில இருந்த ஆசைனால அந்த அரசர்கிட்ட ஒரு
டீல் ஒன்று வச்சுக்கிறாரு. அது என்னதுன்னா, நான் இந்த உலகத்தில் கற்றுக்கிட்ட எல்லா பிளாக் மேஜிக், இன்னும் பல வகையான விஷயங்கள், அது மெடிக்கல் ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வேறு ஏதாவது மெத்தலாஜிக்கலான விஷயமா இருந்தாலும் சரி, ஒரே புத்தகத்தில் ஒரே நாள் ராத்திரியில் நான் எழுதி உங்களுக்கு கொடுக்குறேன். அதை கேட்ட அந்த அரசரும், இது நடக்காத ஒரு காரியம், ஒரே நாள் ராத்திரியில் இப்படிலாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அன்னைக்கு ராத்திரி அந்த மங்கு எழுதி எழுதி பார்த்துருக்காரு. பட் ஒரே நாள் ராத்திரியில் இதெல்லாம் எழுதுறது சாத்தியம் ஒரு விஷயம் அப்படின்றத போக போக நேரங்கள் கரைய கரைய அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. கிறிஸ்துவ சமயத்துக்கு எதிரான ஒரு சில ஆன்டி கிரைஸ்ட் குழுவை சேர்ந்த நபர்கள் இவரை சந்திச்சு, உனக்கு உதவுறதுக்கு ஒரே ஒரு நபரால மட்டும்தான் முடியும், அது லூசிபர், லூசிபரை நீ வந்து வேண்டு, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து அந்த லூசிபர்கிட்டையும் இந்த மங் வேண்டியிருக்காரு. லூசிபரும் அவர் முன்னாடி வந்திருக்காரு. லூசிபர் நரக உலகத்தோட தலைவன். அந்த தலைவன் கிட்டக்க இந்த மங் கோரிக்கையா கேட்டாரு, இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு லூசிபர் ஹெல்ப் பண்ணா நான் நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதா கதைகள்ல சொல்லப்படுது. லூசிபரும் ஒரு சில நிபந்தனைகள் அடிப்படையில அவருக்கு இந்த வேலையை முடிச்சு அவர் கையில அந்த புத்தகத்தையும் கொடுத்துட்டாரு. மறுநாள் அந்த அரசர்கிட்ட இந்த புத்தகத்தையும் கொடுத்து அவரோட உயிரை வந்து காப்பாத்திக்கிட்டாரு. இந்த புத்தகம் இவ்வளவு கொடூரமான கருத்துக்களையும் கொடூரமான ஓவியங்களையும் வச்சிருக்கான காரணம், அந்த மங்கு வந்து அவரோட நாலேஜின்னு சொல்றதுக்கு பதில எழுதுறவரோட எல்லா வகையான நாலேஜ், இந்த உலகத்தை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், அவர் கத்துக்கிட்ட விஷயங்கள், அவருக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையுமே வந்து இந்த புத்தகத்துல உள்ளடக்கமா கொண்டு வரணும்னு சொல்லிட்டாரு. இதனால அந்த லூசிபர் என்னன்னு அவனோட மனசுல ஓடுச்சோ, என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டானோ, அது மெத்தலாஜிக்கலா இருந்தாலும் சரி, இல்லாட்டி அது மெடிக்கல் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தோட ஒரு மர்ம பெட்டகம் மாதிரி அந்த புத்தகத்தையும் எழுதி இவர்கிட்ட கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் இந்த புத்தகம் ஒவ்வொரு போரெடுப்புலையும் ஒவ்வொரு ஆட்சி மாற்றங்களையும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா காலங்களை கழிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரிக்கு வந்து சேர்ந்துச்சு. அந்த லைப்ரரியில ஏற்பட்ட ஒரு தீ விபத்துல இந்த புத்தகத்துல இருந்த 320 பக்கங்கள்ல கடைசி பக்கமான 10 பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருக்கு. அது தீ விபத்துனாலயா இல்ல வேற ஏதும் காரணங்களாலயான்றது சரியான விளக்கங்கள் இல்ல. ஆனா ஒரு சில மெத்தலாஜிக்கல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மீதி இருந்த 10 பக்கங்கள்ல லூசிபரை கூப்பிடுறதுக்கான வழிகள் இருந்திருக்கலாம், நரக உலகத்துக்கான ரகசியங்கள் இருந்திருக்கலாம், இதனாலதான் அது கிழிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் இது பண்ணிருக்கலாம், இல்ல இதை நான் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவும் கிழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பைபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்க் பப்ளிக் நேஷனல் லைப்ரரியில ரிசர்ச்சருக்கான ஒரு சில இன்வெஸ்டிகேஷனுக்காக இன்னமும் அது ஆராய்ச்சி செய்யப்பட்டுகிட்டு இருக்கு. நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்ம கதைகள்ல இன்னும் அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் பல இது இருக்குது. அதுல ஒரு பெரிய முடிச்சுனா இந்த புத்தகத்துக்கான வரலாறும், இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் தான். இந்த புத்தகத்திலே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஓவியம் பாத்தீங்கன்னா ஒரு அரக்கனோட வரைபடம். இந்த அரக்கனோட வரைபடம் பாத்தீங்கன்னா லூசிபரோட வரைபடமா இருக்கலாம் சொல்லிட்டு பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அரக்கன் வந்து அணிஞ்சிருக்கக்கூடிய உடை பாத்தீங்கன்னா பழங்காலத்துல ரொம்ப புராதன சிங்கமான அதோட தோலை வந்து இவர் ஆடையா அணிஞ்ச மாதிரியான ஒரு புகைப்படம் இருக்குது. இந்த புகைப்படம் வந்து காட்சி அளிக்கக்கூடிய விதமோ, வேட்டைக்கு போறது மாதிரியும், இல்லாட்டி இது வேட்டையாடி முடிச்ச மாதிரியும் ஒரு காட்சி அளிக்குது. இது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்தை பல பேர் வந்து திருடவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கதா வந்து ஒரு கதையும் இருக்குது. அந்த திருட நினைக்கக்கூடிய நபர்கள் ஆன்டி கிரைஸ்டாவும் எலிமினாட்டி குரூப்பை சேர்ந்தவங்களாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கு. சோ ஃபைனலி இந்த புத்தகத்தோட முழுமையான ஒரு மர்மம் பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எப்படி யோசிக்கப்பட்டிருக்கும், இது எப்படி ஒரே நாள் ராத்திரில எழுதப்பட்டிருக்கும், இது உண்மையிலே லூசிபர் தான் எழுதியிருப்பாரா, இந்த புத்தகத்துல வரையப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓவியத்தோட ஹிண்ட் எல்லாம் என்னது, 320 பக்கங்கள் இருந்த இந்த புத்தகத்துல மீதி இருந்த 10 பக்கங்களை மட்டும் ஏன் கிழிக்கப்பட்டிருக்கு, இந்த 10 பக்கங்கள்ல அப்படி என்ன விஷயம் இருந்துச்சு, இது எதுக்காக கிழிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவர்களோட புனித சாஸ்திரமான பைபிளுக்கு முழுமையான எதிரான ஒரு கருத்துக்களை கொண்டு இருக்கக்கூடிய இந்த டெவில்ஸ் பைபிள், இதை படிக்கும் போதே மனிதனோட குணங்களும் அவனோட எண்ணங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வெறித்தனமா மாறுறதை வந்து உணர முடியுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த வீடியோல சொல்லப்பட்ட இந்த கருத்துக்களும் இந்த கதைகளும் எந்த மாதிரியான ஒரு தாட்டை உங்களுக்கு உருவாக்கி இருக்கோ அதை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி பல வீடியோஸ் எதிர்பார்க்கறீங்கன்னா நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு மிஸ்டீரியஸான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர் தென் பை ஃப்ரம் விஎஸ்.